ஃபிட் ஃபார்முலா ஷோ யூடியூப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நீங்க பிஎஸ் வேல்யூ ஆப்ல பார்க்கலாம். பிஎஸ் வேல்யூ ஆப் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயுமே இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாருங்க. பிஎஸ் வேல்யூ, இது உங்கள் சொத்து. வெல்கம் டு ஃபிட் ஃபார்முலா. நான் உங்களோட விக்னேஷ் வித் another இன்ட்ரெஸ்டிங் டாபிக் டுடே. ஜிம்முக்கு போனாலே உடம்பு குறைஞ்சிரும், மசில் பில்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பல பேர் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் முடிச்ச உடனே நேராக போய் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. என்னதான் நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒரு ப்ராப்பரான டயட் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ இப்போ உங்கள் மனசில் இருக்கிற கேள்வி, நல்ல டயட் பிளானா என்ன? கீட்டோவா, பாலியோவா, இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கா, இதில் எந்த டயட்டாக வேணாலும் இருக்கட்டும், ரொம்ப மேஜரான ரோல் ப்ளே பண்ணுறது கேலரிஸ். எண்ட் ஆஃப் த டே கேலரிஸ் இன் வெர்சஸ் கேலரிஸ் அவுட் தான் மேட்டர் ஆகும். நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா, கேலரி டெபிசிட்டில் இருங்க. மசில் கெயின் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா, கேலரி சர்ப்ளஸில் இருங்க. ஸோ கேலரி டெஃபிசிட்னா என்ன, கேலரி சர்ப்ளஸ்னா என்ன? உங்கள் எடையை மெயின்டைன் பண்ணக்கூடிய கேலரிஸை விட கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா கேலரி டெஃபிசிட், அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கேலரி சர்ப்ளஸ். இதெல்லாம் சரிங்க, உங்களுக்கு தேவையான கேலரி ரெக்குயர்மெண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, உங்களுக்கு தேவையான மேக்ரோஸ் அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டில் 4 கேலரிஸ் இருக்குது, ஒரு கிராம் ஆஃப் ப்ரோட்டீனில் 4 கேலரிஸ் இருக்குது, ஒரு கிராம் ஆஃப் ஃபேட்டில் 9 கேலரிஸ் இருக்குது. ஒரே எடை இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கேலரி ரெக்குயர்மெண்ட் பார்க்கும்போது ஒரு ஆணோட கேலரி ரெக்குயர்மெண்ட் எப்பவுமே பெண்ணோட கேலரி ரெக்குயர்மெண்ட்டை விட அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி ஆணுக்கு மசில் மாஸ் அதிகம். யூஸ்வலி ஒருத்தங்களோட கேலரி ரெக்குயர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கூகுளில் போய் டிடிஇ கால்குலேட்டரில் போய் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கேலரிஸ் அண்ட் மேக்ரோஸும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த விதமான ஆன்லைன் கால்குலேட்டர்ஸுமே யூஸ் பண்ணாமல் நம்ம ஒருத்தங்களோட கேலரிஸ் அண்ட் மேக்ரோஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மேக்ரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு ஒரு கிலோ எடைக்கு 4 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட், 2 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன், 0.5 கிராம் ஆஃப் ஃபேட் தேவைப்படும். அதே ஒரு பெண்ணுக்கு 3 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட், 1.5 கிராம் ஆஃப் ப்ரோட்டீனும், 0.5 கிராம் ஆஃப் ஃபேட்டும் தேவைப்படும். அப்படி பார்க்குறப்ப 80 கிலோ எடை இருக்கிற ஒரு ஆணுக்கு 320 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 160 கிராம் ப்ரோட்டீனும், 40 கிராம் ஃபேட்டும் தேவைப்படும். நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டில் 4 கேலரியும், ஒரு கிராம் ஆஃப் ப்ரோட்டீனில் 4 கேலரியும், ஒரு கிராம் ஆஃப் ஃபேட்டில் 9 கேலரியும் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப இந்த 80 கிலோ எடை இருக்கிற ஆணுக்கு 1280 கேலரி கார்போஹைட்ரேட்ல இருந்து மட்டும் வருது, 640 கேலரி ப்ரோட்டீன்ல இருந்தும், 360 கேலரி ஃபேட்ல இருந்தும் கிடைக்குது. இதை மூணையும் ஆட் பண்ணால் அவரோட டோட்டல் டெய்லி கேலரி ரெக்குயர்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். இவருக்கு பார்த்தீங்கன்னா 2280ங்கிறது அவரோட டோட்டல் டெய்லி ரெக்குயர்ட் கேலரி. இது வந்து அவரோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணேன். இதுலேருந்து ஒரு 200-300 கேலரி அதிகமாக சாப்பிட்டார்னா அவரோட எடை கூடும். இதுலேருந்து ஒரு 500 கேலரி டெய்லியும் கம்மியாக சாப்பிட்டாருனா வாரத்துக்கு 3500 கேலரி டெபிசிட்டில் போவார், அதாவது 1 LBS ஆஃப் ஃபேட் லூஸ் பண்ணுவார். அதே மாதிரி 80 கிலோ எடையில் ஒரு பெண்ணுக்கு 240 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 120 கிராம் ப்ரோட்டீனும், 40 கிராம் ஃபேட்டும் தேவைப்படும். ஓவராலாக 1800 கேலரிஸ். இதிலிருந்து அவங்க அதிகமாக சாப்பிடும்போது எடை கூடும், கம்மியாக சாப்பிடும்போது எடை குறையும். இதில் முக்கியமான விஷயம், வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் மசில் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணணும். மசில் லாஸை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, உங்களோட ப்ரோட்டீனோட அளவை 1.5 to 2 டைம்ஸ் ஆஃப் பாடி வெயிட் வச்சுக்கணும். கூடவே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ப்ரோட்டீனோட அளவை நம்ம அதிகமாக வச்சுருக்கோம். எதுக்காகனா, வெயிட் லாஸ் பண்ணும்போது மசில் லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மசில் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ப்ரோட்டீனோட அளவை அதிகமாக வச்சுக்கிறோம். கூடவே இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரி, இப்போ நம்ம கேலரி ரெக்குயர்மெண்ட் அண்ட் மேக்ரோஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஈஸியாகவே கற்றுக்கிட்டோம். ஆனால் டயட் பிளான் எப்படி போடுறது? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 80 கிலோ ஆணையை எடுத்துக்கங்களேன், அவருக்கு ஒரு நாளைக்கு 360 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 160 கிராம் ப்ரோட்டீனும், 40 கிராம் ஃபேட்டும் தேவைப்பட்டுச்சு. அவரால் அதை ஒரே மீலில் சாப்பிட முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், 3 or 4 மீல்ஸில் ஸ்ப்ளிட் பண்ணலாம். நான் 4 மீல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்போ அவருக்கு ஒரு மீல்க்கு 90 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்டும், 40 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனும், 10 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட்டும் வரும். இதை மை ஃபிட்னஸ் பால், ஹெல்த்திஃபை மீ, கேலரி கிங் போன்ற வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்ஸை உங்களோட மேக்ரோஸில் ஃபிட் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணுவேன்னா, 120 கிராம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் வித் 7 எக் ஒயிட்ஸ் ப்ளஸ் 5 ஆல்மண்ட்ஸ், இதிலிருந்து எனக்கு 40 கிராம் ப்ரோட்டீன், 80-90 கிராம் கார்போஹைட்ரேட், 10-15 கிராம் ஃபேட்டும் கிடைக்குது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் டயட் பிளானை ரொம்ப ஈஸியாகவே பிளான் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம கியூஎன்ஏ செஷனில் மிஸ்டர் கமலேஷ் கேட்ட க்வெஸ்சனுக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். கமலேஷ் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோட்டீன் பவுடர் சேஃபாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காரு. ப்ரோட்டீனாலே மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறது வே ப்ரோட்டீன். வே ப்ரோட்டீன்கிறது பாலிலிருந்து செய்யக்கூடியது, இட் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் சீஸ். நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து வே குடிச்சு தான் வளர்ந்தோம். ஆமாங்க, நீங்கள் நான் எல்லாருமே வே குடிச்சு தான் வளர்ந்தோம். ஏன்னா பிரெஸ்ட் மில்கில் 50% to 80% ஆஃப் த ப்ரோட்டீன் இஸ் வே. அதே மாதிரி தான் மாட்டுப்பாலில் 20% வே. அதுலேருந்து செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வே ப்ரோட்டீன்.
நீங்கள் ஒரு நல்ல பிராண்ட் அண்ட் ஒரு ஆத்தென்டிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா 100% சேஃப். இதே மாதிரி உங்களுக்கு ஃபிட்னஸ் ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் இருக்கா, உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிளாக்ஷிப் கோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல கண்டென்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் யோ விக்னேஷ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஃபிட், ஸ்டே பாசிட்டிவ். நம்ம முருகவேல் தாத்தாவோட 1000 ஜன்னல் வீடு எந்த பேரனுக்கு கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்க டவுன்லோட் பண்ணுங்க பிஎஸ் வேல்யூ ஆப். எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ. லொகேஷன் கர்டசி ஃபெரல் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, வெஸ்ட் மாம்பலம்.